அன்பான சகோதரியே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த அன்பின் வார்த்தைகளை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பயும் இந்த நாள் ஈஸ்டர் தினம் ஆனதால் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஈஸ்டர் தினம் ஆனதால் ஆண்டவர் உங்களோடு அப்பா உங்களோடு பேச சொல்கிற வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலர் 4:33 அன்பான தேவ பிள்ளைகளே, நான் அதை ரீட் பண்ணுறேன், நீங்கள் கவனிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர் தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் செய்தது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவின் உயிர் தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். முழு ஸ்ட்ரென்த்தையும் வச்சு அப்பா உயிரோடு இருக்கிறார் என்று அவருக்கு சாட்சி கொடுத்தார்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ரோம சேவர்கள் அவரை அடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் இயேசு சொன்னார், நான் 3 நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன். எழுந்திருப்பேன் அவங்க சொன்னதை அவர்கள் மைண்ட்ல வைத்து, எப்படி 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்துருவார் என்று பயந்து மிகுந்த பெரிய காவல் வைக்கப்பட்டிருந்தது. ரோமர்களும் காவல் வைத்திருந்தார்கள், யூத மத போதகர்களும் 700 சேவகர்களே அதில் காவலுக்கு வைத்திருந்தார்களாம். இப்படி ஏகப்பட்ட போர் சேவர்கள் எல்லாரும் காவலுக்கு இருக்கிறார்கள். இந்த இருக்கும் போது இயேசு வந்து, நான் உயிரோடு எல்லாவற்றையும் ஒட்டைத்து எரிந்து கல்லறை இந்த பூமியில் இருந்து அந்த கல்லறை வெடித்த வெளியே வந்தார். வந்து உயிர் தெழுந்த அந்த இயேசுவை ஜனங்கள் நம்பக்கூடாது என்று அவர்கள் என்ன செய்தார்களாம், எல்லாருக்கும் அந்த யூத தலைவர்கள்லாம் அந்த போர் சேவர்களுக்கு காசு கொடுத்து அவர் வந்து உயிரோடு எழவில்லை, பட் அவருடைய சீசர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள்னு சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு துச்செய்தியை பரவ செய்தார்களாம். ஆனால் இந்த அவருடைய சீசர்களுக்கு அவர் அநேக தரம் தரிசனமாகி தான் உயிரோடு இருக்கிறதை காண்பித்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் கூட இவங்க என்ன செய்கிறாங்க, அவருடைய சீசர்கள் அவர் உயிரோடு இருந்ததை இவர்கள் பார்த்ததினால் பலமாக எங்கெங்க போறாங்களோ எல்லா இடத்துலயும் இந்த ரோமர்கள் கொண்டு போட்ட அந்த கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் பலமா சாட்சி கொடுக்கிறார்களாம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் போதே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் மரித்திருக்கீங்களோ இயேசுவை உங்களுக்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் உங்களுக்குள்ளும் உயிரோடு இருக்கிறார். எனவே உங்களுக்குள்ள இருக்க அந்த மரித்த காரியங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பலமாய் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு பூரண கிருபை அவங்க மேல் வந்ததாம். கிருபை என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு, தகுதி இல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்படுவது தான் கிருபையாம். அதாவது கேளுங்களேன், ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைக்கு தகுதி, ஒரு டீச்சர் வேலை, அதுக்கு எம்எஸ்சி காலேஜ் ப்ரொஃபஸர்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்எட் முடிச்சுட்டு எஃப்எல் படிக்கணும், இவ்வளவும் படித்தா தான் அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஆகக்கூடிய தகுதி இருக்குது. ஆனால் இது எதுவுமே படிக்காமல் ஒருவன் போய் ஒரு காலேஜில் போய் நிர்வகிக்க கூடுமானால் அது எவ்வளோ பெரிய கிருபை. அதைத்தான் தேவன் சொல்கிறார், பூரண கிருபை, பெரிய கிருபையை, தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு அப்படி ஒரு கிருபையை வந்து தேவன் வந்து தருகிறாராம். எப்படி என்றால், இந்த பூமியில் நமக்கு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நான் பாத்திரவானா, இவங்க எவ்வளோ உயரத்தில் இருக்காங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவானே இல்லை, அதே மாதிரி இந்த சுகத்துக்கு நான் பாத்திரவானே இல்லை, இந்த சமாதானமான ஒரு வாழ்க்கைக்கு நான் பாத்திரவானே இல்லை, இந்த அழகுக்கு நான் பாத்திரவான் இல்லை, இவங்களோடு பேசுவதற்கு நான் பாத்திரவான் இல்லைன்னு சொல்லி நம்ம சில நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். நாமே என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம், டி அதாவது தன்னுடைய கீழ்த்தரமாக கூட நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
இல்லை நான் உயிர் தெளிந்து விட்டேன், நான் உயிர் தெளிந்திருக்கிறேன். அவர் சொல்றது என்னன்னா, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறவர், நான் உன் கூட இருக்கிறேன். எனவே நீ எல்லாத்துக்கும் நீ தகுதியானவன், நீ எதை எதை விரும்புறையோ. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்க நினைக்கலாம், நான் படிக்கவே இல்லையே, நான் சரியான எனக்கு மார்க் கூட இல்லையே, எனக்கு நல்ல போஸ்ட் கிடைக்குமா, நான் நல்ல அதாவது நல்ல கோர்ஸ் கிடைக்குமா, இந்த நாள் இன்ஜினியரிங் சேர முடியுமா, அல்லது எம்பிபிஎஸ் போக முடியுமா அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா சொல்றாரு என்ன தெரியுமா, உன்னை நான் தகுதிப்படுத்துவேன், உங்களை நான் தகுதிப்படுத்துவேன். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க படிக்காத குறித்து கவலைப்படாதீங்க, நீங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத குறித்து கவலைப்படாதீங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். நீங்க அவர் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட இருக்காருன்னு சொல்லி நீங்க பலமா எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. அந்த கிருபை உங்க மேல ஊற்றப்படும். இந்த கிருபை தகுதி இல்லாத உங்களை தகுதியாக்கக்கூடிய அந்த பெரிய கிருபையானது உங்களுக்குள் ஊற்றப்படும் என்று நான் சொல்லுகிறேன். பாருங்க, அந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் என்ன செய்றாங்களா, உயிர்த்தெழுந்து கொடுத்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம், இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி. அப்ப உடனே அவங்க மேல பூரண கிருபை இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு உங்களோட இருக்காருங்க, அதோட உயிர்த்தெழுந்ததோட அர்த்தமே என்ன தெரியுங்களா, அவர் வந்து என்னோட பாவம், என் சாபம், என்னோட எல்லா துன்பகமான துக்கமான காரியங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதுதாங்க கிருபை, அது பரிபூரணமான கிருபைங்க. அதை பூரா சிலுவையிலே சுமந்து விட்டு அது மறித்து விட்டார், அவ்வளோதான், அந்த காரியங்களாம் மறித்துருச்சு. இப்போ உயிரோடு எழுந்துட்டார், அவரோடு கூட நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம். இனிமேல் சாபத்துக்கு நம்மங்க சாபத்துக்கு உரியவர்கள் கிடையாது, சாபத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது, பூரண கிருபையானது நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதை நீங்கள் நம்புங்க, அந்த பூரண கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட இருக்காரு, எனவே எனக்கு அந்த மரித்த வியாதி என்னிடத்த இருக்க இடம் இல்லை, மரித்த வறுமை என்கிட்ட இருக்க இடம் இல்லை, மரித்த சண்டைகள் என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி நீங்கள் சொல்லுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்கள் மேலே விழுங்கும், அந்த பூரண கிருபை உங்கள் மேலே விழுங்கும். அப்போ நீங்கள் ஜீவனோடு இருப்பீங்க. ஜீவன்னா என்னது, உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிற போல பூரண சுகம் உங்களுக்கு வரும், பூரண மன்னிப்பை நீங்கள் நம்ப உங்களுக்குள்ளே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, பூரண சமாதானம் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது நீங்கள் எந்த நாள்லேருந்து பார்ப்பீங்க. எனவே நீங்கள் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த சாட்சியை உங்களோடு உயிரோடு இருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் சொல்லுங்கள். இயேசு அங்க கூட இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் அந்த வல்லமையை பார்ப்பீங்க. ஓகே, அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம ஜீவிக்கப்பா, நீங்கள் என்னோடு கூட ஜீவனும், நாங்கள் நம்மளுடைய அன்பான இயேசப்பா, நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்தவர் அப்பா, உயிர்த்தெழுந்த உங்களோட வல்லமையை குறித்து, உயிர்த்தெழுந்த உண்மை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்போம், ஒரு பூரண கிருபை எங்களால் அனுபவிக்க முடியும் என்பதை குறித்து இன்றைக்கி நாங்கள் பார்த்து வந்தவர்கள். எனவே அந்த கிருபையை நாங்கள் அனுபவிக்கும்படியா அப்பா உண்மை நாங்கள் நம்புகிறோம், எங்களோடு இருக்கிறீர் என்பதை நம்புகிறோம். உயிரோடு இருக்கிற தேவன், எங்களோடு இருக்கிறீர் சுவாம், உமக்கு நன்றி ராஜா, எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறீர் அப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாம், நன்றி நன்றி ராஜா. அப்பா அதை பார்க்குற சிலர் குடும்பங்களில் கூட அப்பா சாபம் எங்கள் வீட்டில் பின்தொடருதுன்னு கவலையோடு இருக்காங்க அவர், அப்பா நன்றி சுவாம், நன்றி ராஜா. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க சாபம் மட்டும் இல்லை, மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார், எனவே சாபம் மறிக்கப்பட்டுருச்சு, சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோட இருக்கிறதுனா இனிமேல் உங்கள் குடும்பங்களில் சாபம் கிடையாது என்று நான் சொல்லுறேன். எனவே நீங்கள் ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணிக்கணும். திருமண காரியத்தில் என்னோட பிள்ளைக்கு மட்டும் திருமண தள்ளி போகிற இது ஒரு சாபமானு யோசிக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்கிறது சாபம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க. கடன்ங்கிற சாபம் உங்களுக்கு கிடையாது, வியாதிங்கிற சாபம் உங்களுக்கு கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா இதை பார்க்குறவங்கள நீ உயிர்ப்பிக்க போகிறீங்க, நன்றி சுவாமி. பூரண சமாதானம் இந்த குடும்பத்துக்குள் பாய்வதாக என்று சொல்லுகிறேன். எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்பொழுதே இந்த குடும்பங்களை விட்டு விலகுவதாக என்று சொல்கிறேன். எல்லாரும் கருத்து கொடுக்குறோம் சுவாமி, இயேசுவின் நாமத்தால். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் செய்தி நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இது நீங்கள் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான்